உலகத்திலே மனுஷங்க போய் பெரு பேய், அந்த பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. சயின்ஸ் படி நிறைய பேர் பேய் இல்லைன்றாங்க இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எது உண்மைன்னு நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல. பேய் கருப்பாக இருக்குமா வெள்ளையாக இருக்குமா அது யாருக்கும் தெரியல. ஆராய்ச்சியாளர்கள் படி நிறைய ரிசர்ச் பண்ணியும் இன்னும் வரைக்கும் சில பேர் சொல்கிறாங்க பேய் இல்லைன்னு, ஆனால் சில பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கே தெரியாதுங்க பேய் இருக்கா இல்லையான்ட்டு. இந்த படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், இட்ஸ் நாட் அ ஃபிலிம். என்ன நடக்குது என்னடா நடக்குதுங்க? ரத்தம்டா டேய் ரத்தம்டா. கிளம்பிடலாம் வா வா. டேய் மொபைல்ரா, டேய் மொபைல் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் ப்ராஜெக்ட் கம்பெனி ரெண்டு நாள் தான்டா இருக்கு, அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? என்னடா பண்ற? என்ன பண்ணலாம்? முதல்ல கனடியா கேட்டான். சரி ஒரு ஐடியா சொல்லும், சொல்லி தொலையும். பேய் பத்தி பண்ணலாமா? புரியல. இல்லை மச்சான், காலேஜில் நிறைய பேர் பேய் சப்ஜெக்டை பற்றி எடுத்திருக்காங்க, ஆனால் எல்லாமே ஃப்ளாப்பு. நம்ம ட்ரை பண்ணா என்ன தப்பு? ஏன்டா நம்மளே ஃபெயில் ஆகிறதுக்கா? உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கல. டேய் ஃப்ளாப்பு அது அப்புறம்டா, சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நான் பண்ண பெரிய தப்பு அவன் பேச கேட்டுன்னு போனது. அப்படி போகாமல் வந்திருந்தேனா அந்த விஷயம் நடந்திருக்காது. டேய் என்னடா பண்ற மச்சான்? சோஃபி பேர சந்திச்சா? இல்ல மச்சான், இங்க தான் எங்கயோ இருக்குன்னு சொன்னாங்க, அந்த ரைட்ல நினைக்கிறேன். வரியா போய் பாத்துட்டு வந்தலாம். எப்ப நாளை ஒரு அடி நில்றா, ஓரா பண்ணாதடா, அங்க போய் அங்கதான் நினைக்கிறேன், வா போய் பாத்துட்டு வந்தலாம். வாடா 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 வாடா, ஓரா பண்ணாத. காலையில சொல்லிட்டு இருக்க, அஞ்சு மணில இருந்து சுத்துறங்கற வேடி. இதோ மச்சான் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், வா போய் பார்த்துலாம். அதான் மச்சான் ஒரே இட்டாகுது. இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியே தரணுமா? ஆ இல்லை இல்லை, சும்மா சொன்ன கோச்சிங் அது போ. இதை தான் ஆறு மணிக்கு சொல்லிங்க, ஆனால் ஒரு பேரும் காட்ட மாட்டேறேன். போடா. ஏய் நான் அப்போவே சொன்னேன் வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் போயிடலான்ட்டு. பார்த்தியா பைக்கு பஞ்சர் ஆகி இப்போ நான் ரோட்டில் சுற்ற ஓட்டியடா. டேய் டேய் உர்ரா, அதான் சோஃபி பேலஸே வந்துச்சு. அப்புறம்னா என்ன சோஃபி பேலஸ் இருந்தால் ஒரு இருட்டாகுது. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ இல்லை. வா போய் பார்க்கலாம். எப்பா என்ன ஆகுது, சந்திரமுகி படம் பார்க்குற மாதிரி ஃபீலிங்கு. அச்சா எனக்கு ஒரு டவுட்டு, பேய் சந்திரமுகி பேய் மாதிரி இருக்குமா இல்லை இந்த பிசா படத்தில் வந்தது அந்த பேய் மாதிரி இருக்குமா? ஜெகன்மோ வரம் பற்றியா ஒரு ஆன்டி பாட்டு போயிட்டே இருக்கு. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது சோஃபி பேலஸ். ஒரு அரை மணி நேரமாக நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் தெரிஞ்சதில் ஒன்றுமே. அரை மணி நேரம் இல்லைடா, ரெண்டரை மணி நேரம். ஓ அவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? டைம் பண்ண தெரியல, சாரிங்க. ஒரு ரொம்ப நேரமாக ஆராய்ச்சி பண்ணியிருந்ததில் இப்போ நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். ஆ ஓகே, ஜூ ஜூ அமைச்சர் ஜூ போடா. ஏய் ரத்தம் மாதிரி தெரியல. ஏய் ஆமாண்டா, செக் பண்ணி பாரு. ஒரு நிமிஷம். அச்சா ஆமாண்டா, ரத்தம்டா. டேய் மூஞ்ச லைட் அடிக்கிறா, கண்ணு பூசுதுடா. டேய் மாமா இது எவனோ நம்மளை பிளான் போட்டு மாட்டி விடுற மாதிரி இருப்பார். ரத்தம் இப்படியான இருக்கும். டேனி டேனி சபா, டேய் விளையாடுற வேலையாக இருந்தனா நிறுத்திக்கோ. டேனி டேனி மச்சான் விளையாடாத மச்சான், செம்ம காண்டில் வரேன், வந்துரு.
ஏய் பயமாதுரா வாடா டானி டானி டேய் எங்கடா போன டேய் இந்த நாத்து இருந்து எங்கடா போன போடா நான் உன்னை தேடி இருந்தேன் நான் உன்னை பயமுல கிடையாது போயிட்டேன் முடிச்சவனே மறுபடியும் போய் பார்ப்போம் லைட் திருப்பி ஏய் பொறுமையாடா யாரா அந்த பையன் ஏய் ஏதோ ரத்தம் மாதிரி தெரியல மத்தியில் ஏய் போய் கூப்பிடு ஏய் வாணா ஏய் பாருடா என்னடா ரத்தம் வருது சின்ன பையன் மாதிரி இருக்கான் எம்மா போயிடலாம் டேய் டேய் தனி இரு இரு நான் பார்க்குறேன்டா இரு டேய் டேய் லைட்டை போடுறா டேய் ஒரு ஹிட்டாக இருக்குதுடா என் மச்சம் பயமாகுதுடா டேனி டேனி ஏ மாமா டேய் லைட்டை போடு டேய் ஒன்றுமே தெரிலடா மாமா எங்கடா இருக்க டேனி ஏய் மொபைல் முக்கியமா உயிர் முக்கியமா வாடா போலாம் என்னடா ஒரு சோகமா இருக்க இல்ல மச்சான் நீ நடந்த நினைச்சு பார்த்தேன் ஒரு மாதிரி இருக்கு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மச்சி அன்னைக்கு அது அன்றைக்கி அவன் பார்த்தது ஒரு பேரே கிடையாது அவன் அதனால பையன்தான் அந்த பையன் ஏதோ ஒரு மென்டலி டிஸார்டர் தான் ஐ மீன் சின்ன வயசுலேயே எல்லோரும் இறந்துட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இருந்திருக்கான் நான் அந்த இடத்துல ரெண்டு பேரும் போய் விசாரித்தேன் அவங்க சொன்னதில் அவன் பேய்கி எதுவுமே கிடையாதான் அங்கேருந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வந்திருக்கான் அந்த பையன் அதுக்கப்புறம் தான் போய் விசாரித்தேன் விசாரித்ததில் அவன் அங்கேருந்து இருந்தது அங்கே சோஃபி பேலஸ்னு இருந்தது மற்றதெல்லாம் உண்மை தான் ஆனால் நீ நினைக்கிற மாதிரி அங்கே பேயோ வேறு எந்த ஒரு அம்மா சக்தியோ எதுவுமே கிடையாது ஸோ பயப்பது உனக்கு ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சு மச்சான் பேய் இருக்கோ இல்லையோ ஆனால் நம்புகிறவங்களுக்கு பேய் இருக்குது மக்கள் நம்புகிற ஒரு விஷயத்தில் நாம் விளையாட ட்ரை பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ஆமாம் அடுத்த ப்ராஜெக்ட் எப்போடா இதுக்கே ஒன்று டங்கு வந்துச்சு அடுத்த ப்ராஜெக்ட் ஆனால் சத்தியமாக பேய்கின்னு மட்டும் அந்த கூப்பிட்றதை நான் வரவே மாட்டேன் பார்த்துக்கலாம் அனுபவிக்கட்டும் என்னடா இது ஒரே இருட்டா இருக்கு எங்கடா போயிட்டு இருக்கோம் நீ கால் வலிடா மச்சான் வீட்டுக்கு போயலாம் வாடா என்ன மச்சான் ரிசர்ச் பண்ணதுன்னு வந்தாச்சு பாப்போம்டா ரொம்ப வலிதா காலு என்ன பண்ணிருது எதுவுமே எவன் எதிர்க்க வரான்னு கூட தெரிய மாட்டேதுடா எனக்கு என்னடா ஏய் நாயலா குலையுதுடா டேய் முதல்ல லைட்ட போடுறா